गाइस, वेलकम बैक टू एसडीए लाइफस्टाइल। சோ இன்னைக்கு நம்ம சூப்பரான காஃபி பிஸ்கட் செய்ய போறோம் வித்தவுட் அவன் சிம்பிள் மெத்தட்ல எப்படி செய்யறான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் இங்கே வந்து 1 டேபிள் ஸ்பூன் அண்ட் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஹாட் வாட்டர், ஹாட் வாட்டர்னால் கொதிக்கிற கொதிக்கிற தண்ணி காய வைக்கிற சூடில். அதுக்கப்புறம் நம்ம இதில் என்ன போட போகிறோம்னா ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் நெஸ்கேஃபி யூஸ் பண்ணுறேன். அது மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை பக்கத்தில் சைடில் வச்சிடலாம். இப்போ ஒரு பவுலில் 100 கிராம்ஸ் ஆஃப் பட்டர், தட் மீன்ஸ் ஹாஃப் கப் ஆஃப் பட்டர், ஃபுல் பட்டர் நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ இதில் நம்ம என்ன போட போகிறோம்னா ஹாஃப் கப் பவுடர் சுகர். இது எனக்கு கரெக்டாக இருந்துச்சு, நீங்களே இதை மெஷர்மெண்ட்ஸ் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நல்லா விக்ஸ் பண்ண போகிறோம், ஃப்ளஃபியாக வர வரைக்கும், ஒயிட்டாகவும் வரணும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் விக்ஸ் பண்ணிக்கோங்க, பீட்டர்லேயும் விக்ஸ் பண்ணலாம். இப்போ இது ஒயிட்டாக வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம வந்து 2 கப்ஸ் ஆஃப் மைதா போட்டுக்க போகிறோம். 2 கப்ஸ் ஆஃப் மைதா உங்களுக்கு சரியாக இல்லைன்னா நீங்கள் 4 டேபிள்ஸ்பூன் இன்னும் போட்டுக்கலாம். 2 கப்ஸ் ஆஃப் மைதா போட்டுக்கிட்டு நம்ம இதில் 1/3 கப் கொக்கோ பவுடர், டார்க் கொக்கோ பவுடர் யூஸ் பண்ணுறேன் அண்ட் 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் போட்டு இது நம்ம நல்லா ஸ்பேச்சுலாக வச்சு மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ணணும், அது வந்து காஃபி டிகேஷன் ஃபஸ்ட்டு செஞ்சு வச்சது. இப்போ அதில் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிவிட்டு, நிறையா போட்டாதீங்க, கொஞ்சோண்டு ஆட் பண்ணிவிட்டு ஸ்பேச்சுலாக எடுத்துகிட்டு போகிறோம். ஸ்பேச்சுலாக இனிமேல் தேவையில்லை, கை வச்சு தான் மிக்ஸ் பண்ணணும். ஸ்பேச்சுலாக எடுத்துட்டு நம்ம வந்து இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா கை வச்சு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாகவும் வந்துடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் இது ரவுண்ட் ஷேப்பில் கொடுத்து ஃப்ளாட் பண்ணிட்டு நீங்கள் பிஸ்கெட் மாதிரி பண்ணலாம். ஆனால் எப்போ போல் பண்ணால் போர் அடிக்கும், ஸோ வித்தியாசமாக பண்ணலாம் தான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ஒரு தட்டில் ஆயில் கிரேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த தட்டில் இப்போ நம்ம வந்து காஃபி பீன்ஸ் செஞ்சு வைக்க போகிறோம். ஸோ காஃபி பீன்ஸ்னால் நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, அதிராக பீட் பண்ணி போடுவாங்க. ஸோ அதிராக இன்றைக்கி நம்ம பிஸ்கெட்டை செய்ய போகிறோம். என்ன பண்ண போகிறோன்னா கொஞ்சம் டோ வந்து நம்ம நடுவில் கையில் ரோல் பண்ணிவிட்டு காஃபி பீன்ஸ் ஷேப் கொடுக்க ட்ரை பண்ணுறது எனக்கு சுத்தமாக வரல, தங்கச்சிக்கு தான் சூப்பராக வந்துச்சு. இப்போ அந்த பிளேட்டில் வச்சுட்டு நான் என்ன பண்ணுறேன்னா டூத் பிக் எடுத்துக்கோங்க. ஸோ டூத் பிக் எடுத்துகிட்டு அதில் நடுவில் இப்படி அமுக்கி விட்டிங்கன்னா காஃபி பீன்ஸோட ஷேப் அண்ட் டெக்ஸ்டர் எல்லாமே வரும். ஸோ எல்லாமே பண்ணிவிட்டு உங்ககிட்ட காமிக்கிற பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே பண்ணியாச்சு. ஸோ இப்போ வாங்க ப்ரீஹீட் பண்ணலாம். இப்போ நான் வந்து ஒரு கடாயில் என்ன போட்டிருக்கேன்னா 1 லேயர் ஆஃப் உப்பு அண்ட் ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு ப்ரீஹீட் பண்ண 5 to 10 மினிட்ஸ்க்கு. இப்போ இந்த நம்ம செஞ்சு வச்ச பிஸ்கெட்டை போட்டு 20 to 25 மினிட்ஸ்க்கு பேக் பண்ணலாம். ஸோ 20 to 25 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம பார்த்தோன்னா பிஸ்கெட் ரெடி ஆகிருக்கும். இது நான் 3rd ட்ரிப்பாக காமிக்கிறேன், என்ன 1st ட்ரிப் 2nd ட்ரிப்லாம் பண்ணிவிட்டேன். 3rd ட்ரிப் அவசர அவசரமாக பண்ணதால் தான் க்ராக் வந்திருக்கு, மற்றபடி ஒன்றும் இல்லை. நீங்கள் சாஃப்ட் ஹேண்ட் வச்சு பண்ணிங்கன்னா சூப்பராக வரும். இப்போ இது எப்படி பேக் ஆச்சு பார்க்கலாம். லைட்டாக டூத் பிக் வச்சு குத்தி பார்த்திங்கன்னா க்ளீனாக வரும். ஸோ அது மாதிரி தான் நம்ம டூத் பிக் க்ளீனாக வந்துச்சுன்னா நம்ம குக்கீஸ் ரெடி. நம்ம லெட் இட் கூல் டவுன் கம்ப்ளீட்லி அண்ட் அதுக்கப்புறம் நம்ம இதை டிமோல்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நான் வந்து உங்ககிட்ட 1st ட்ரிப் காமிக்கிற பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இப்போ நம்ம அழகான ஒரு சின்ன கண்ணாடி பவுலில் நம்ம சர்வ் பண்ணிடலாம். ஸோ 1st ட்ரிப் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு, மற்றபடி எவ்வளோ ஈஸியாக டிமோல்ட் கூட ஆகிருப்பாங்க. நம்ம பட்டர் பேப்பர் கூட யூஸ் பண்ணல, நீங்கள் வேணால் பட்டர் பேப்பர் கூட யூஸ் பண்ணலாம், பார்ச்மெண்ட் பேப்பர் கூட. ஸோ இப்போ இது வந்து எப்படி டெக்ஸ்சர் எல்லாமே நான் காமிக்க போகிறேன். ஒன்று மட்டும் நான் உங்களுக்கு உடச்சி காமிக்கிறேன். ஸோ அது பாருங்கள் டெக்ஸ்சர் எப்படி இருக்குன்னு நீங்களே. ஸோ பாருங்கள் எவ்வளோ சூப்பரான டெக்ஸ்சர், ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இதோட வீடியோ முடிச்சிடும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய், சி ஆன் மை நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.